ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட இருக்குது இன்றைக்கி நடந்த டே ஒன் கேம்ப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிக்லேயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் வேல்யூஷன் சென்டராக போட்டிருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஇஎஸ்ஓ அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் ரெல்யூஷன் வந்து பார்த்தினா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால சிஇஎஸ்ஓ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து வேல்யூ பண்ணணும் ஸோ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டுவெண்ட்டி பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த

எக்னாமிக்ஸ் காமர்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஒரு இருபது இருபது பேப்பரை வந்து பார்த்தின்னா சிஎஸ்ஓ வந்து பார்த்தினா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிஇஎஸ்ஓட பேப்பர் வல்யூஷன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நாளிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஇோட பேப்பர் வல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஏஇ வந்து கரெக்டாக பேப்பர் வல்யூஷன் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி ரெண்டு டீச்சர் வந்து பார்த்தினா செக் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கனா சிஇஎஸ்ஓ ஆல்ரெடி வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் கொடுத்த ஷெடியூல் இதுதான் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஇஎஸ்ஓக்கான செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே இன்றைக்கி ஃபஸ்ட் டேக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏஐயோட வேல்யூஷன் வந்து பார்த்தினா நமக்கு நா அதாவது நாளைக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து எல்லாம் எழுதியிருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் மேலே மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சென்டம் இந்த ஏர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டம் வந்து இந்த ஏரியலருந்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கெலாம் ரொம்ப டஃப்புங்கிறதுனால ஒன் மார்க் வந்து யாரும் சரியாக பண்ணல ஒன் மார்க்கில் வந்து எல்லாருமே லோ மார்க் தான் வாங்கியிருக்காங்க ஃபெயிலியர்ஸ் கேட்டிங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து வல்வேஷனில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ண மாட்டாங்க ஸோ அளவுக்கு எந்த எங்கே மார்க் போட முடியுமோ அங்கே மார்க் போட்டால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப டப்புங்கிறதுனால ஃபிசிக்ஸ்க்கு வந்து லிபரலாக தான் வேல்யூஷன் வந்து இன்றைக்கி போனதாக சொல்லியிருக்காங்க அதாவது சிஇஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் பாட்னி ஜியாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம் போட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தினா ஒரு த்ரீ பார்ட்ஸ் டூ பார்ட்ஸ் கொடுத்துருந்தாலே ஃபுல் மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயிலியர்ஸ் எதுவும் இல்லை எல்லாருமே பாஸ் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா செல்ஃப் வேல்யூஷன்ங்கிறதுனால முதனாளி யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ண மாட்டாங்க ஸோ அளவுக்கு எங்கேயாவது அங்கே இங்கே நீங்கள் எதாவது அடிஷனலாக எழுதிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு மார்க் கொடுத்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெலேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நைன்ட்டிக்கு மேலே ஸோ இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் வேல்யூஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பிரகாரம் வந்து பார்த்திங்கனா மார்க்ஸில் வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நடக்கூடிய வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்போட செல்ஃப் வேல்யூஷன் தான் ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இன்னிக்கு நடந்த டுவல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வல்யூஷன் கேம்க்கான டே ஒன்னுக்கான அப்டேட் ஸோ டே பை டே வந்து பார்த்திங்கனா நம்ம பேப்பர் வல்யூஷன் கேம்ப் அப்டேட் ரிலேட்டா வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்னா மறக்காத மாணவன் கல்யுணர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே கூட இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உங்களுக்கு வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேல்யூஷன் இருக்கும் ஏஇ எஸ்ஓசி மூணு பேர் வந்து பார்த்திங்கனா வேல்யூஷன் பண்ணி பேஜ் வைஸாகவும் பக்கம் வயசாக மார்க் அலாட்மெண்ட் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கனா இப்போ பேப்பர் வேல்யூஷன் போய்ட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ நைன்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணி பேஜ் வைஸாகவும் கொஷின் வைஸாகவும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதான் அப்டேட்டு டெவல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பரேஷன் கேம்ப் ஒன் டே ஒன்றுக்கான அப்டேட்டு வீடியோ படத்தை ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்விமர யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ